ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. எவம்லாவன் சாமி, பத்து பேரு சேர்ந்து செஞ்சா அது பேரு கொலைல, அதையே நூறு பேரு சேர்ந்து செஞ்சா அது பேரு கலவரம்ல. இங்க இப்ப நடக்க போறது அந்த ஒரு சீனுமே வந்து நான் என்ன சொல்றேன், 23 டேக்கு 28 டேக்கு 30 டேக்கு எடுக்கிற பெர்ஃபெக்ஷன் வந்து பாக்குறாருல. இல்லைன்னா அவர் வந்துட்டு நான் கடவுள் அவர் நேஷனல் அவார்டு வாங்க முடியுமா? பாரதி ராஜா சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில், பாலா வந்து எச்சிலையா திங்க மாட்டான். ஷூட்டிங் பேக்கப்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாரோ, 6 மணிக்கு மேலே சின்ன பையன் மாதிரி கிரிக்கெட் பேட் எடுத்து கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அந்த நான் கடவுள் ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். தேனிக்கு மேலே சோத்துப்பாறைன்னு ஒரு இடம், அதாவது நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி 5 லாங்குவேஜில் 237 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 148 டைரக்டர் தான் நான் வந்துட்டு நடிச்சிருக்கிறேன். 148 டைரக்டரில் த பெஸ்ட் டைரக்டர் வந்து பாலா சார். வருமான ஒரு படம் பண்ணார், அப்புறமா அதை வந்து அது ஆக்சுவலாக ரீமேக் படம். எனக்கு தெரிஞ்சு பாலா சார் வந்து அந்த படத்தை வந்து ஒத்துருக்கக்கூடாது, ஏன்னா பாலா சார் வந்து ரீமேக் படம் பண்ணியிருக்கக்கூடாது. சார் எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு பைத்தியக்காரனை நடிக்க வச்சாருங்க, யாராலங்க முடியும்? எந்த டைரக்டராலும் முடியாது. நான் எழுதித்தரேன். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் இருக்காரு. சினிமா பத்தி நிறைய விஷயம் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சுஜி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆகாயம் டிவி தமிழ்நேயர்களுக்கு அன்பான வணக்கம், சொல்லுங்க. ஸோ முதல்ல பாலா அவர்கள் சார், ஸோ இயக்குனர் பாலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேரை அடிப்பாரு, அதுவும் உண்மையாவே அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? இல்லை, ஆக்சுவலி வந்து பாலா சார் படம் நான் வந்து 2 படம் பண்ணியிருக்கிறேன், பிதாமகனும் நான் கடவுளும். எனக்கு அந்த பிதாமகன் வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு பிஃபோர் வந்து அண்ணாமலைன்னு ஒரு சீரியல் நடித்தேன், அதில் வந்துட்டு சிவகுமார் சாரும் ராதிகா மேடமும் அதில் வந்து நடித்தாங்க. அப்போ வந்துட்டு நான் அதில் ஒரு போலீஸ் ஆஸ் யூஷுவல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணேன். அதை வந்து சிவகுமார் சார் வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு முடிச்சுட்டு போகும்போது அப்படியே ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னார். ஆஃப்டர் தட் நான் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு சிவகுமார் சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அப்போ நான் வீட்டில் இல்லை, என் ஒய்ஃபிட்ட நான் வந்து சிவகுமார் பேசுகிறேன்னு, என் ஒய்ஃப் எந்த சிவகுமார் அப்படின்னு கேட்டிருக்காப்ல, இல்லை நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன்னு. சார் சார் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி அவர் எங்கே மீசை ராஜேந்திரன் இல்லை வெளியே போயிருக்காங்க, வந்தால் எங்கள் வீட்டுக்கு டி நகருக்கு சரவணா ஸ்ட்ரீட்டில் வீடு இருக்குது, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி மெசேஜ் கொடுத்தாரு. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்தேன். வந்தோடனே வீட்டில் சொன்னாங்க, இப்போ நானும் என்னுடைய பிரதர்களா ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனோம். போகும்போது சார் இல்லை, அவங்க சூர்யா சாரோட அம்மா தான் இருந்தாங்க. போனவுடனே காஃபிலாம் கொடுத்தாங்க, சார் வெளியே போயிருக்கிறாங்க, ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 மினிட்ஸில் வந்துடுவாங்க அப்படின்னா. அப்புறம் வெயிட் பண்ணோம், சார் வந்துட்டார். வந்தவுடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி சூர்யா ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு பிதாமகன்னு, செங்கல்பட்டில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, நான் சொல்லிடுறேன், நீங்கள் தம்பியை போய் பாருங்கள், அவர் உங்ககிட்ட உங்களை டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு. அப்போ எதில் வந்தீங்கன்னா, காரில் தான் சார் வந்தோம் அப்படின்னு. அப்போ இங்கேருந்து செங்கல்பட்டில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அங்கே தான் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் கிளம்புங்க, நான் தம்பிகிட்ட சொல்லிடுறேன்னு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஒரு மணி 1.5 மணி ஆயிடுச்சு அங்கே போய் ரீச் ஆகும்போது. அப்போ அப்போதான் வந்துட்டு பிரேக் விட்டாங்க. அப்போ நான் சூர்யா சாரை போய் பார்த்தேன். அப்போ தான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சூர்யா சாரையும் பார்க்குறேன். இந்த மாதிரி அப்பா சொல்லி விட்டாங்க அப்படின்னா, சரி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கு நானும் போய் சாப்பிட்ருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சாரை பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 1:45 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சூர்யா சார் வந்து கூப்பிட்டு போகிறாரு டைரக்டர்கிட்ட. டைரக்டர் கூட இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு, நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன். அப்போ நான் அங்கேருந்து வரதை டைரக்டர் பார்த்துட்டோன்னா, அப்போ சூர்யா சார் சொல்கிறாரு பாலா சார்கிட்ட, இது மாதிரி அப்பா அனுப்பிச்சிருக்காங்க பார்க்குறேன், பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ராஜகிரண் சார் வந்து அவருக்கு வந்து ஜெயிலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கழுத்தில் இப்படி ஒரு இதெல்லாம் போட்டு அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் பாலா சார் கேட்குறாரு, என்ன எதுவும் படம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், சார் ஆமாம் சார் நடிச்சிருக்கேன் சார். என்ன நடிச்சிருக்கீங்கன்னு, அதுக்கு முன்னாடி நான் 2 படம் தான் நடித்தேன், ஒன்று ரமணா அடுத்து சாமி. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 2 படம் நடிச்சிருக்கேன் சார், ஒன்று ரமணா இன்னொன்று சாமி அப்படின்னு. ஒன்று அப்போ தான் பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், பாலா நான் சொன்னேன்ல
இவர் தான் அப்படின்னு அப்போதான் பார்க்குறேன் விக்ரம் சார். அந்த கெட்டப்பில் நான் வேற யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சேன். அப்படியே மேலெல்லாம் சகதி கீதி மணலில் கிணறுலாம் பூசிட்டு அந்த காஸ்டியூம் அந்த ஹேர்லாம் அந்த ஒரு மாதிரி செம்பட்டை பற்றின மாதிரி அந்த கலரில் இருக்குது. அப்போ தான் நான் அவரை பார்க்குறேன், சார் 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 நீங்களா அப்படின்னு. ஒன்று நீங்கள் அங்கேருந்து வரும்போதே நான் பாலாட்ட சொல்லிட்டேன், அந்த மாதிரி சாமி படத்தில் இவர் நல்லா டயலாக் பேசினார், ஃபோல்டாக அந்த அந்த சீனுக்கே வந்து ஒரு நல்ல கெத்தாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியே பாலா சார் பார்த்தார். அப்படி கொஞ்சம் தூரம் போய் நடங்கினார், நடந்தேன். அப்புறம் இப்படி சைடில் பாருங்கன்னாரு, பார்த்தேன் எல்லாம் பண்ணேன். அப்படியா, சரி சரி நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் அங்கே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டால் ராஜகிரண் சார் வந்து அந்த ஜெயிலர் கேரக்டர் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் உங்களை கூட அந்த ஜெயிலர் கேரக்டருக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னு. சரி நான் நினச்சிக்கிட்டேன் ராஜகிரண் சார் பெரிய நடிகர், நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு. ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா எனக்கு ஃபோன் வருது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னா. அப்போ அந்த ஜெயிலர் கேரக்டரை நான் நடித்தேன், நிறைய எடுத்தாங்க அந்த படத்தில். பட் படத்தில் வந்து ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் தான் வரும். அப்போ தான் நான் வந்து பாலா சாரோட ஒர்க்கு நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி அஞ்சு லாங்குவேஜில் 237 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 148 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு நடிச்சிருக்கிறேன். இந்த 148 டைரக்டரில் த பெஸ்ட் டைரக்டர் வந்து பாலா சார், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆர்டிஸ்டெல்லாம் அடிப்பாங்களான்னா, நான் நடித்த அந்த ரெண்டு படத்தில் வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒருத்தர் அடித்தார். அதுனா நான் கடவுள் படத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் ஷூட்டிங், அது அண்டர் கிரவுண்டில் உள்ளே போய் அந்த கோயில் மாதிரி இருக்கிற இடத்துல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் அந்த குழந்தைகள் எல்லாமே. அதில் வந்து சீனில் வந்து என்னென்னா, ஒரு ஜிம்பாய் வந்து என்ன பண்ணிட்டாப்லன்னா, அந்த மாற்றுத்திறனாளியில் ஒரு குழந்தைய வந்து டைட்டாக பிடிச்சி இப்படி தூக்கணும்னா அது குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டு, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டு. அப்போ இவர் டைரக்டர் சார் மானிட்டர்லேருந்து கடுப்பாய் வந்து என்ன இந்த மாதிரி குழந்தைகள்லாம் எப்படி தூக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு டமாருன்னு அடிச்சிட்டார், கன்னத்தில் அடிச்சிட்டார். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டப்புன்னு அடிச்சிட்டார். இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிட்டு அடிச்சோடனே இந்த ஆள் வெளியே போயிட்டார். வெளியே போனவர் என்ன ஆனார்னு தெரியல, திரும்ப ஏ ஷாட்டுக்கு அவனை கூப்பிடுங்க அப்படின்னா ஆளை காணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா அவரை வச்சு ஷாட்லாம் வேறு எடுத்துட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் காணும் போயிட்டார் அப்படின்னு. இவர் கூலா என்ன, அதுக்கு முன்னாடி நிறையா அவரை வச்சு சீன்லாம் எடுத்திருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அது ரீடேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா இப்படிலாம் தூக்கலாமா, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் அவரை அங்கே அடித்தது அங்கே மட்டும்தான் பார்த்தேன். மற்றபடி பரதேசியில் வந்து அவர் வந்து இந்த பிரம்ப அந்த கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு ஒரு அதர்வாவை அடித்ததெல்லாம் வந்து அதில் வீடியோ வந்துச்சு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வேறு யாரையுமே அடித்து நான் பார்த்ததில்லை. ஓகே சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடித்ததில்லை, ஆனால் ஆன் த கேமராவில் ஆர்டிஸ்ட்லாம் அடி வாங்கும் போது செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த வரலட்சுமி வந்து தாரத்தப்பட்ட படத்துலலாம் பயங்கரமாக மிதி வாங்கியிருக்காங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ கேமராக்காக செம்மையாக அடிக்கிற அது வந்து அவர் வந்து நான் ஒரிஜினலாக அது எதிர்பார்ப்பார். இப்போ நானே வந்துட்டு நான் கடவுள் படத்தில் வந்து ஒரு ஆர்யா சாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு விசாரிக்கும் போது அவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார், பக்கத்தில் சாமியார் இருப்பார். அப்போ நான் சொல்லுவேன் ஒரு 7-8 சாமியார் இருப்பாங்க, உண்மையான சாமியார் தான் எல்லாருமே. அதில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து எல்லாமே வந்து உண்மையான ஆளுங்களை தான் வைப்பார். சாமியாரும் உண்மையான சாமியார்கள், மாற்றுத்திறனாளிகளும் உண்மையான மாற்றுத்திறனாளிகள். தமிழ்நாடு முழுதும் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார். ஒரு சில பேரை தான் சினிமா நடிகர்கள் அதில் வந்து போட்டிருப்பார். அப்போ வந்து அந்த சாமியார்கிட்ட இவர் என்னப்பா வாயே திறக்க மாட்டார், இவங்க வந்து பேச மாட்டாங்க. அப்போ அவர் பாலா சார் சொன்னார், நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, திரும்ப நீங்கள் வந்து அவங்க தலையில் அடிக்கணும், அடிச்சுட்டு கேளுங்க என்னப்பா என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்க. அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து பதில் சொல்லுவார். நீ இங்கே அடிக்கிறது நான் மானிட்டில் இருக்கேன், எனக்கு அங்கே சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அதே மாதிரி டேக்கில் அடித்தேன். அடித்ததில் அவருக்கு மானிட்டரில் இருந்தார், அவருக்கு டேக் ஓகே ஆச்சு. ஸோ எதுனாலும் வந்து அவர் ஒரிஜினலாக அடிக்கணும்னாலும் ஒரிஜினலாக தான் அடிக்கணும் அப்படிம்பார். ஸோ அவர் அது என்ன ஒரு நேச்சுரலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே சார், ஸோ இப்போ ஒரிஜினலாகவே அடிக்க சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்து அந்த இதெல்லாம் வாங்குறாரு இல்லையா, இதுக்கு என்ன சார் காரணம்? பாலா அவர்கள் வந்து அவரோட மைண்ட் செட்டே அப்படி தான், அதெல்லாம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரா? பாலா சார் வந்து எதுவுமே வந்து குவாலிட்டியாக இயற்கையாக வேணும் அப்படின்னு நினைப்பார். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாட்ட அவங்க ஹீரோயின்ட்ட சொல்லுவேன், வெளியில் முருகன் ஒருத்தன் இருப்பான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடுங்கன்னு சொல்லி டைலாக். நான் அது அவர்கிட்ட அந்த அம்மாட்ட சொல்லுவேன், வெளியில் முருகன் ஒருத்தன் இருப்பான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு அப்படின்னு. இது டேக் போய்கிட்டே இருக்குது, 1, 2, 3, 10 டேக் போச்சு. ஏன்னா கிளாப் போர்டில் அப்போ ஃபிலிம் எல்லாமே டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிமு 10 டேக்குக்கு மேலே போனாலே வந்துட்டு நமக்கு ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஹார்ட் படப்படப்படப்படன்னு வேக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் போர்டில் 11, 12, 13
படம்லாம் போட மாட்டாங்க. ஏபிசிடிஇஎஃப்ஜி, ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு சைக்காலஜிக்கலாக அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதை எண்ணிக்கையை வந்து ஏபிசிடியாக மாற்றிடுவாங்க. அதுலேயும் நான் ஒரு 13 டேக் போயிடுச்சு. ஏபிசிடிஇஎஃப்ஜிஐஜேகே இல்லாமல் ஓபிக்கு போயிடுச்சு. அப்படி போயிட்டு அதில் ஒரு 13, இது ஒரு 10, 23 டேக் ஆகி போச்சு. நான் சிங்கப்பூலி சார், அதில் அசோசியேட் டைரக்டர், நடிகர் சிங்கப்பூலி சார், அவரும் பாலா சாரும் அண்ணன் தம்பி. இவங்க பாலா சார் அம்மாவும் சிங்கப்பூலி சார் அம்மாவும் அக்கா தங்கிச்சு. நான் சிங்கப்பூலி சார் அசோசியேட் டைரக்டர், நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் தெரியல சார், எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்க அப்படின்ட்டார். நான் வந்து எந்திரிச்சு போயிட்டேன், சார் எனக்கு தெரியல சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், டைலாகை சொல்லுங்கண்ணார். வெளியில் முருகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடுங்கன்னு. நீங்கள் அழுத்தம் எந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னாரு. வெளியில் முருகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எங்கே சொல்கிறானோ, சார் எங்கே அழுத்தம் கொடுக்குறேன் சார், என்னுடைய கான்செப்ட்டு, என்னுடைய கண்டென்ட்டு, பிச்சை, நீங்கள் எனக்கு பிச்சைங்கிற இடத்துல தான் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் எங்கேங்கிற இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க, பிச்சைங்கிற இடத்துல அழுத்தம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேக்கு, வெளியில் முருகன் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே சொல்லணும், அங்கே பிச்சை எடுங்கன்னு, எங்கேங்கிறதுல ஸ்ட்ரெஸ் போய் அங்கே வந்துட்டு, அங்கேங்கிற இடத்துல அழுத்தம் வந்துச்சு. திரும்ப அதுக்கு ஒரு 5-6 டேக்கு போய் பிச்சைங்கிறது தான் வந்துச்சு. இதை வந்து சில டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்துருவாங்க, அதில் டப்பிங்கில் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு டப்பிங்கில் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, எதுவுமே வந்து குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கக்கூடியவர். அதே நான்கடவுள் படத்தில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, அவர் வந்து இப்படி உட்காந்துருப்பார், பெஞ்சில் இப்படி கையை வச்சுட்டு காலை நீட்டிட்டு ஆர்யா சார் உட்காந்துட்டுருப்பார். நான் வருவேன், வந்துட்டு சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டு ஆர்யா சாரை மேலேருந்து கீழே பார்ப்பேன். இந்த பக்கம் ஒரு போலீஸ் இருப்பார், இந்த பக்கம் போலீஸை பார்ப்பேன், இந்த பக்கம் சாமியாரெலாம் இருப்பாங்க, சாமியாரை பார்ப்பேன், திரும்ப இவரை பார்ப்பேன். பார்த்துட்டு இவர் ஒன்றும் ரிப்ளையே இல்லாமல் இருப்பார், சைலண்டாக இருப்பார், அப்படியே மேலே பார்த்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பார். அப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி தலையை ஆட்டுவேன். இதுதான் ஷார்ட் டயலாகே கிடையாது, ரெடி டேக் போகலாம் அப்படிங்கிறார். சொல்லிட்டார் என்கிட்ட, நீ இவரை பார்க்கணும், இந்த பக்கம் போலீஸ் இருக்கார் பார்க்கணும், இந்த பக்கம் இவங்க சாமியாரெலாம் இருக்காங்க, திரும்ப இவரை பார்க்கணும், மேலேருந்து திரும்ப பார்க்கணும், கீழே பார்க்கணும், திரும்ப மேலே பார்க்கணும், ரிப்ளே இல்லை, கையை வச்சு இப்படி கண்ணை மூடிடணும் என்ன, சரி டேக் ஓகே. அது போகுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் ஏபிசிடி ஏபிஜி, ஏபிசிடியில் ஏபிசிடி முடிஞ்சு போச்சு, ஜெட் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இங்கே எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் சார் எனக்கு தெரியல சார் என்னை பாருங்க அப்படின்னாரு. ஆரியா மேலே இருந்து கீழே பார்க்குறீங்களா, இந்த பக்கம் போலீஸ் இருக்கார் பார்க்குறீங்களா, இந்த பக்கம் சாமியார் இருக்கார் பார்க்குறீங்களா, திரும்ப ஆரியாவை பார்க்குறீங்க, திரும்ப கீழே வர்றீங்க, கண்ணை மூடுறீங்க, கையை வச்சுட்டு இப்படி தலையாட்டுறீங்க, ஏதாவது தெரிஞ்சுதானார். ஒன்றும் தெரியல சார் அப்படின்னு, நல்லா பாருங்க என்ன அப்படின்னாரு. திரும்ப அவருடைய நடிச்சு காட்டினார். அவர் என்ன சொல்றாரு, மேலிருந்து கீழே பார்த்துட்டு, திரும்ப இந்த பக்கம் பார்த்துட்டு, திரும்ப இங்க பார்த்துட்டு, திரும்ப மேலிருந்து கீழே பார்த்துட்டு, இந்த பார்க்குற இடத்துல கண்ணு ஃபிளிக்கரிங் ஆகக்கூடாது, கண்ணு மூடக்கூடாது, எனக்கு நீங்க கையை வச்சு தலையை இப்படி வைக்கும் போது தான் அந்த இடத்துல தான் கண்ணு மூடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வாட்ச் பண்றாரு பாருங்க. இப்ப நீங்க என்னை பாக்குறீங்கன்னா, என்னை பார்த்துட்டு இப்ப பக்கத்துல இருக்க கேமரா பாத்தீங்கன்னா, இப்படி பார்த்துட்டு இப்படி பாருங்க, கண்ணு மூடி போயிடும். அவர் அது ஃபிளிக்கர் ஆகக்கூடாதுங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 7-8 டேக் போயிடுச்சு. நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்து இப்படி பார்க்கும்போது கண்ணு மூடாம வரும். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பார். அதே மாதிரி ஒரு சீன்ல பிகினிங்ல நம்ம வந்து பேசுற டைலாக்ல வாயை மூடிட்டோம்னு வைங்களா, அடுத்த கட் ஷாட்டு போ, அடுத்த ஷாட்டு போகும்போது வாயை மூடிட்டோம்னா வாயை மூடக்கூடாதுன்னு பாரு. அது எனக்கு தெரியல, நம்ம பேசி முடிச்சுட்டு வாயை மூடிடுறோமா. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சீன் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த எண்டில் மட்டும்தான் நீங்கள் வாயை மூடணும், அது வரைக்கும் வாய் திறந்து தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த இதெல்லாம் டைரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க, எந்த டைரக்டருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு டான்ஸில் தான் 1, 2, 3, 4 சொல்லுவாங்களே தவிர ஆக்டிங்கில் சொல்ல மாட்டாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லேயும் 1, 2 சொல்லுவார். 1 மேலே பாரு, 2 கீழே பாரு, 3 சைடில் பாரு, 4 சைடில் கீழே பாரு, திரும்ப 5 மேலே பாரு, இதெல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஓப்பனாகவே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நடிப்புனா நமக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி படங்களில் போவோம், போலீஸ் வேஷம் போடுவோம், கத்துவோம், சத்தம் போடுவோம், அடிப்போம், இப்படி தான். பட் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அது அப்போ தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி மேலே பார்க்கணும், எப்படி சைடில் பார்க்கணும், எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறது அவர்கிட்ட தெரிஞ்சுது. இப்போது எல்லாமே அவர் நேச்சுரலாக எதிர்பார்ப்பார், அதுதான் அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி. ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ விக்ரம் சார் இருந்த அந்த பிதாமகன் திரைப்படத்தில் தான் நீங்கள் போய் அவரை முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நடிகர் விக்ரம் அவருக்கும் பாலாவுக்கும் மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்தளவு என்ன நடந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக அது தெரியலை, பட் அவங்க படம் பையன் படம் வந்து அவர் பண்ணார், வர்மான்னு ஒரு படம் பண்ணார். அப்புறமா அதை வந்து அது ஆக்சுவலாக ரீமேக் படம். எனக்கு தெரிஞ்சு பாலா சார் வந்து அந்த படத்தை வந்து ஒத்துருக்கக்கூடாது, ஏன்னா பாலா
சார் வந்து ரீமேக் படம் பண்ணியிருக்க கூடாது. ஸோ அது அவர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதில் பண்ணாரு. பிளஸ் வந்து அவர் விக்ரம் சார் என்னன்னா அந்த பையன் வந்து பெரிய லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதனால அந்த படத்தில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லி வேற ஒரு டைரக்டரை வச்சு திரும்ப அந்த படத்தை ஆதித்யா வர்மான்னு சொல்லி எடுத்தாங்க. பட் இன்னைக்கு விக்ரம் சார் இந்த அளவுக்கு இருக்கிறாரு, வெளியில தெரிகிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து பாலா சார் தான். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி வந்து விக்ரம் சாரை வந்து நாங்கள்லாம் வந்து கெனின்னு தான் கூப்பிடும். ஏன்னா நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அவர் அங்கே வருவார். அவர் பேர் வந்து விக்ரம் கென்னடி வினோத்ராஜ். அவர் பேர் வந்து ஃபுல் நேம் வந்து விக்ரம் கென்னடி வினோத்ராஜ். நாங்கள்லாம் அவரை வந்து கெனின்னு தான் கூப்பிடோம். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அவர் வருவார், 89 வருவார். அப்போல்லாம் வந்துட்டு 88-89 சார் வந்து ஹீரோவாக நடிக்கலை. அவர் வந்து நடித்தது வந்து 90 தான் நினைக்கிறேன், ஐ திங்க் என் காதல் கண்மணி ஏதோ ஒரு படம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம். ரெண்டாவது அது வந்து டைரக்டர் ஜாயா ஒருத்தர் டைரக்டர். ரெண்டாவது படம் வந்து தந்து விட்டேன் என்னை ஒரு படம் பண்ணார். மூணாவது தான் வந்துட்டு நம்ம பிசி ஸ்ரீராம் சார் படம் மீரா. அது பிஃபோர் அவர் வந்து நல்ல ஆக்சுவலி வந்து ஹீரோவிலே நல்ல படித்த ஹீரோவில் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் வந்து விக்ரம் சார் எம்பிஏ படிச்சிருக்கார், லாயலா காலேஜில் படிச்சிருக்கார். இங்கிலீஷ்லாம் பயங்கர ஃப்ளூவெண்டாக பேசுவார். நாங்கள் வந்து அவரை வந்து கெனின்னு தான் கூப்பிடுவோம். அப்போவே எனக்கு தெரியும் அவர் கெனின்னு தான் கூப்பிடுவோம். ஆஃப்டர் தேட் அவர் ஹீரோவாக நடிச்சதுக்கு அப்புறம் நான் அவரை மீட் பண்ணுறது எங்கே அப்படின்னா 89 அப்புறம் நான் 2002 தான் நான் அவரை மீட் பண்ணுறேன். சாமி படத்தில் தான் நான் அவரை மீட் பண்ணுறேன். திருநெல்வேலியில் ஷூட்டிங் நடந்தது, அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் வந்து வருவான், அண்ணா சாமி வரானே அப்படின்னு வந்து ஒருத்தர் நாங்கள் கும்பலாக வருவோம். அந்த ஜாதி சங்கம்லாம் கூப்பிட்டு சாமி வரணும், எவம்லாவன் சாமி, 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கொலைல, அதே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கலவரம்ல, இங்க இப்ப நடக்க போறது கலவரம் அப்படின்னா அவங்க போலீஸ் எல்லாம் வருவாங்க. வந்த உடனே அவர் எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞ்சு போலனா லட்டிய வச்சு அடிப்பியோ, தட்டிய வச்சு தடுப்பியோ, இல்ல கண்ணீர் போக போட்டு கலப்பியோ, ஏ சாமி நீ போலீஸா பொறுக்கியா? இது டயலாக். நான் கிட்டத்தட்ட அவரை வந்து 89 அப்புறம் வந்து ஒரு 12 அவரை 12-13 பார்க்கல. அதுக்கப்புறம் அவர் அங்கே வச்சு பார்க்குறேன். அப்போ எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் பழகினார். அதில் வந்து மாற்றமே இல்லை. பட் அந்த விக்ரம் சாரை இந்த அளவுக்கு வெளியில் தெரிகிறதுக்கு காரணம் வந்து பாலா சார் தான். என்னன்னா சியான் விக்ரம் அப்படின்னு இந்த சேது படம் தான். 99 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 99 அந்த படத்தை அப்போவே சொல்லுவாங்க, அந்த படத்தை வந்து பிரிவுவே வந்து 100 ஓடிச்சு அப்படிம்பாங்க. அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே வரல. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து 100 அதை பிரிவு போட்டாராம். அது எல்லாருமே கிண்டலாக சொல்லுவாங்க, இந்த சேது படம் வந்து 100 பிரிவு ஓடிச்சு, 100 ஓடிச்சு அப்படின்னு. அந்த படம் வெளியில் வந்தவொன்னே பாக்ஸ் ஆஃபீஸ் கிட் ஆகி வேற லெவலில் போயிடுச்சு. சேது வந்து அது 3 லாங்குவேஜில் இன்ஃபேக்ட் அந்த படம் எடுத்தாங்க ஆஃப்டர் தேட் ரிலீஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் அந்த விக்ரம் சாரை வந்து, அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் நடித்தார். இடையில ஒரு 5-6 அவர் நடிக்கலை, டப்பிங் ஆர்டிஸ்டாக போனார். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அமராவதி படத்தில் டப்பிங் கொடுத்துருக்காரு. அப்பா சாருக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் டப்பிங் நிறையா பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் டப்பிங் கொடுத்துருக்காரு. இடையில ஒரு 5-6 வந்து அவர் டப்பிங்லாம் பண்ணார். திரும்ப மலையாளம் போனார், தெலுங்குலாம் போனார். பட் தமிழில் வந்து ஒரு ஹிட் கொடுத்தது வந்து பாலா சார் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிதாமகனில் வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிது, அது பாலா சார்னால தான் கிடைச்சிது. அதில் நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், எங்கே வேணாலும் சொல்லலாம், இன்னைக்கு விக்ரம் சாரும் சூர்யா சாரும் இந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் பாலா சார் தான். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அந்த பையன் படத்தில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இவர் பாலா சார் அதை டீசெண்டாக அதில் வந்து ரிலீவ் ஆகி விட்ரா பண்ணி வந்துட்டார். அவரே சொல்லிட்டார், அவர் நீங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லைனா நீங்கள் அவங்க வேறு டைரக்டர் வச்சு பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிலீவ் ஆகி வந்துட்டார். அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, சூர்யா சார் கூட என்ன பிரச்சனை, அது வரும். நீங்கள் அடுத்த வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து வணங்கான்ல இப்போ அப்போ, அதாவது ஒரே விஷயம் தாங்க, பாலா சார் வந்து டைம் வந்து நிறைய டியூரேஷன் எடுப்பார். இப்போ வந்து அவர்கிட்டலாம் போனோம்னா 1-2 எடுப்பார். இப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து விக்ரம் சார் பாலா சார்லாம் வந்து சூர்யா சார்லாம் வந்து படங்கள் வந்து அதிகம் பண்ணாத நேரம், அப்போ தான் அப்கமிங் வரக்கூடிய டைம். அதனால பாலா சார் படத்துக்கு டேட் கொடுத்துருப்பாங்க, 2 காத்திருந்தாங்க, 1.5 காத்திருந்தாங்க. அப்போ சூர்யா சார்லாம் வந்துட்டு அந்த நந்தா பண்ணும்போதுலாம் வந்து டாப் மோஸ்ட் ஹீரோ கிடையாதுல்ல. நந்தாவுக்கு அப்புறம் பிதாமகனுக்கு அப்புறம் தானே அவர் வந்து பெரிய ஹீரோவாலாம் வந்தார். ஸோ இப்போ வந்து அவங்க நினைச்சிருக்கலாம், இப்போ நம்ம இவர் கூட போனோம்னா 2 எடுத்துட்டு வரோம், நமக்கு வந்து ஒரு 2-3 போயிருமோ, நமக்கு ரெவன்யூ போயிருமோ அப்படின்னு யோசிக்கலாம். அதனால கூட வந்து இவங்க வந்து பாலா சார் கூட ஒர்க் பண்ண மாதிரிலாம். பாலா சார் இப்போ வந்து இந்த நார்வேயில் ஷூட்டிங் நடந்ததுனாங்க, வணங்கால் வந்து அதில் ஏதோ வந்து இதாயிடுச்சு, ரெண்டு எல்லாம் ஷூட்டிங்லாம் பேக்கப் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ அதே படத்தை வந்து அவர் அருண் விஜய் சாரை வச்சு அவர் பாலா சார் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த டியூரேஷன் வந்து அதிகம்
அதிகமாக எடுக்கிறாரு கொஞ்சம். ஏன்னா பாலா சார் வந்து பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடியவர். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீன் எடுப்பார். அந்த ஒரு சீனுமே வந்து நான் என்ன சொல்லலாம், 23 டேக்கு 28 டேக்கு 30 டேக்கு எடுக்கணும், பர்ஃபெக்ஷன் வந்து பார்க்குறாருல. இல்லைனா அவர் வந்துட்டு நான்கடவுல ஒரு நேஷனல் அவார்டு வாங்க முடியுமா? இப்போ நிறைய டைரக்டர்லாம் இருக்கிறாங்க, அவரோட பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கலையே. பட் இவர் நான்கடவுல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்கறதுனால அவர் கொஞ்சம் டிலே பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ இப்போ பாலா அவர்கள் வந்துட்டு இப்படி ராவா படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ டைரக்டர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க நிறைய இடங்களில். ஸோ இந்த அளவுக்கு அவர் மாறுறதுக்கு காரணம் என்ன? அவருடைய லைஃப்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இல்லை அது நமக்கு தெரியலை. பட் வந்து மீடியா தான் அவரை அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த கண்டென்ட் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர அவர் மைண்ட் செட்டு அப்படி இருக்குமாங்கிறது நமக்கு தெரியலை. பட் வந்து அவர் வந்து அவரும் படித்த டைரக்டர் தானே, அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் படித்தவர். அவருடைய எல்லா படங்களும் நம்ம பார்த்தீங்கன்னா சேது, அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா, மூணாவது படம் பிதாமகன், நாலாவது படம் அவன் இவன் நினைக்கிறேன். அவன் இவன்லாம் அந்த மாதிரி டை கேரக்டர் ஐ மீன் அந்த மாதிரி சப்ஜெக்டே கிடையாது. அவன் இவன்லாம் ஒரு ஜாலியான படம் தானே, நீங்கள் எல்லா படம்னு சொல்லி கொண்டு வரீங்களே, அவன் இவன்லாம் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கவே மாட்டாரா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள், நான் கடவுளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்டை, பரதேசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார், 8 படமும் 9 படமும் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் விக்ரம் சார் பைய படம் அது எடுக்கலை, இப்போ வந்து வணங்கான் பண்ணுறாரு 10வது படம் நினைக்கிறேன். ஐ திங்க் 2023 10 படம் பண்ணியிருக்கிறார். அந்த பெர்ஃபெக்ஷன் பார்க்கறதுனால அவர் லேட் பண்ணுறாரு. எல்லா கதையுமே அவர் அப்படி சூஸ் பண்ணலை. ஆனால் அவன் இவன்லாம் வந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். தாரத்தப்பட்டைக்கு கூட அது நீங்கள் சொல்கிற அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த சைக்கோ மேட்டர்லாம் வரும். பட் அவர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க மீடியாக்காரங்கெல்லாம் எல்லாரும் அவரை வந்து அப்படியே ஸ்டாம்பு, அது மீடியாவோட இது, அவர் ஒரு ஸ்டாம்பு குத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. அது தெரிஞ்சது தானே, எல்லா மீடியாவும் வந்து அந்த மாதிரி தானே பேசுவீங்க. ஏன்னா அவரே வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு படம் குற்றப்பரம்பரை பண்ணும்போதே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவருடைய குரு வந்து பாலமேந்திரா சார். பாலமேந்திரா சாரோட படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தாக்கங்கள் இவர் படங்களில் இருக்கும். ஸோ அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போதே நான் பாலமேந்திரா மட்டும்தான் குருவாக நினைக்கிறேன், மற்ற யாரையும் நான் குருவாக நினைக்கலன்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் வந்து குற்றப்பரம்பரையெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் டேரிங்காக வந்து பாரதி ராஜாவெல்லாம் திட்டியிருப்பார், பாரதி ராஜாவை திட்டியிருப்பார், அந்த ரைட்டர் அவர்லேருந்து திட்டியிருப்பார். ஏன்னா அப்போது ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு மேட்ரு ஓடிச்சு, குற்றப்பரம்பரை வந்து நான் அவர் பாரதி ராஜா சாரும் எடுக்க போகிறாரு, இவரும் எடுக்க போகிறாருலாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அவர் வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில், பாலா வந்து என் எச்சில திங்க மாட்டான், என் எச்சில திங்க மாட்டான்லாம் அவர்லாம் பேட்டி கொடுத்தாரு. இவர் வந்து அதுக்கு மறுப்புலாம் கொடுத்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ அந்த பேட்டியில கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எனக்கு குரு வந்து பாலமகேந்திரா, வேற யாரையுமே நான் குருவாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அவர் பண்ணுறது வந்து வரலாறு, நான் பண்ணுறது கதை. வரலாறுக்கும் கதைக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் வந்து வேளாராமமூர்த்தி சாரோட கூட்டாஞ்சவருன்னு ஒரு கதையை நான் வந்து எடுக்கிறேன். அவங்க வந்து குற்றப்பரம்பரை வரலாறுலேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுத்துட்டாங்க, நான் எழுதிக்கிட்டு இருக்க கதை, அது எடுத்த கதை, இது எழுதிட்டு இருக்க கதைன்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்து அப்போ சொல்கிறாரு எனக்கு குரு வந்து பாலமகேந்திரா தான் சொல்லி. ஏன்னா பாலமகேந்திரா சார் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் மேட்டர்கள் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாலா சார் வந்து அந்த குரு எப்படியோ அந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு இதில் பண்ணலாம். பட் மீடியாக்காரங்களாம் அவர் ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க, அது என்ன காரணம்னு தெரியல. ஓகே சார். ஸோ இயக்குனர் பாலா அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, எனக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, நான் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரே, இது உண்மைதானா? இல்லை கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு அவர் சொல்லலை. நான் வந்து என்னை வந்து நல்லவனாக நான் காட்டிகிட்ருக்கேன், ஆனால் நான் கெட்டவன் அப்படின்னு மேடையில் சொல்லியிருக்காரு. கெட்ட பழக்கங்கள்னு அவர் சொல்லலை. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து நான் வந்து எல்லோரும் நீங்கள் எல்லோரும் என்னை நல்லவன் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் உண்மையில் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படிம்பார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கடுகடுகடுன்னு இருப்பாருங்க, அவர் டெரராக இருப்பார், எல்லாருமே பயப்படுவாங்க அவரை பார்த்து. ஷூட்டிங் பேக்கப்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவார், 6 மணிக்கு மேலே சின்ன பையன் மாதிரி கிரிக்கெட் பட்டை எடுத்து கிரிக்கெட் விளையாட போயிடுவார். அந்த நான்கடவுள் ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன், தேனிக்கு மேலே சோத்துப்பாறைன்னு ஒரு இடம், 6 மணிக்கு 6:30 மணிக்கு பேக்கப் பண்ணோன்னே ஜாலியாகிடுவார் ஸ்பாட்டில். அந்த மாதிரி தான் இருக்கணும், அது வந்து அப்போதான் வேலை நடக்கும், அப்போதான் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. பட் 6:30 6:30 ஆயிடுச்சுன்னா குழந்தை மாதிரி ஆயிடுவார். இன்ஃபேக்ட் அந்த படத்துலலாம் நாங்கள்லாம் வந்துட்டு அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு தேனிக்கு போயிடுவோம். தேனி வந்து சோத்துப்பாறை டேம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வரமாட்டார், இவர் அங்கேயே படுத்துருவார், அது காடு,
இல்லை வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, மிருகங்கள்லாம் வரும், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே படுத்துருவார். அங்கேயே படுத்துருவார், சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு காலைல அங்கேயே அப்படியே ரெடியாகி வந்துடுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கங்கள் அப்படி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் சிகரெட் குடிப்பார் அது நான் பார்த்துருக்குறேன். மற்றபடி கெட்ட பழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் சிகரெட்டு காலையிலே வந்துட்டு சிகரெட்டு குடிச்சிட்டே இருப்பார், பாக்கெட்டு செயின் ஸ்மோக்கர் குடிச்சிட்டே இருப்பார், குடிச்சிட்டே வந்துட்டு திங்கிங்லேயே இருப்பார். ஆனால் கேரவானுக்கும் போக மாட்டார், எங்கேயும் போக மாட்டார். அவர் இன்ஃபேக்ட் சேர்லெல்லாம் இப்படிலாம் உட்கார மாட்டார், சேரில் வந்து மேலே ஏறி குத்த வச்சு இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. நான் வந்து எந்த டைரக்டரையுமே சினிமாவில் யாரையுமே அந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. சேரில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக உட்காந்துருப்பாரு, யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த காலையில் வந்தோன்னே நான் பார்த்தது நான் கடவுள் ஷூட்டிங்கில் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருவார். காலையில் ஷூட்டிங் எல்லாருமே ரெடியாக பரபரப்பாக இருப்பாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு. இவர் வந்து அப்படியே 9 மணிக்கு அப்போ தான் உட்காந்து கேஷுவலாக அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். பேசிக்கிட்டு இருப்பாரு, நாங்களாம் நினைப்போம் என்ன இவர் டைம் இப்படி வேஸ்ட் பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சைக்காலஜியில் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து பேசி அவரை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அப்போ தான் இவர் சொல்கிறதை அவங்க கேட்பாங்க. அது ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் அவருடைய அசோசியேட்லாம் சொல்கிறாங்க, நம்ம அவர் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க கிடையாதுங்க, அவர்கிட்ட மிங்கிள் ஆகி பழகி எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு பைத்தியக்காரனை நடிக்க வச்சாருங்க. யாராலங்க முடியும், எந்த டைரக்டராலும் முடியாது, நான் எழுதித்தரேன் நிச்சயமாக சொல்கிறேன். அது மீசையை கூட எடுக்கிறேன் நான், ஏற்கனவே நிறைய பேட்டியில் மீசை எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அதாவது நான் கடவுளில் ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருப்பான், ஜெயிலுக்கு வெளியில் ஒருத்தன் பைத்தியக்காரன் உட்காந்துருப்பான். ஏன்னா பைத்தியத்தை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போலீஸ், உள்ளே தூக்கி ஜெயிலில் உள்ள லாக்கப்பில் போட மாட்டாங்க, வெளியில் தான் வச்சுருப்பாங்க. அதில் நான் வருவேன், வந்துட்டு இவங்க வந்து அந்த சினிமா நடிகர்களுடைய வேஷம் போட்டு எம்ஜிஆர் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி வேஷம் போட்டு எல்லாருமே இருப்பாங்க. நயன்தாரா மாதிரி ஒருத்தி ஆடிக்கிட்டு இருப்பாள். நான் வருவேன், வந்தவுடனே ஒரு மிதி மிதித்தோடனே அவள் போய் உழுவா. அப்போ எல்லாம் ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் அதில் உள்ளே இருக்கிறவன் ஒரு டைலாக் பேசுவான், ஜெயிலுக்கு வெளியில் இருக்கிறவன் தம் அடிப்பான். இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் தண்ணி தம் அடிச்சிருப்பான், ஏன்னா அவன் மெண்டல், உண்மையிலே அவன் பைத்தியம். அந்த பைத்தியக்காரனை அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அவன் டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேரில் தான் உட்காருவாங்க. இவர் என்ன பண்ணார்னா அவன் கூட கீழே உட்காந்துட்டார், தரையிலே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவன்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு தெரியாது, பேசிகிட்டே இவர் தம் அடிப்பார், தம் எடுத்து அவனுக்கு கொடுப்பாரு, அவன் தம்மை வாங்குவான், அவனும் தம் அடிப்பான். அவன் வார்த்தை வாயிலிருந்து வரவே வருவாது, ஆனால் இவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தம்மு கொடுப்பேன், நீ தம்மை வாங்கி பத்த வச்சு சிகரெட் குடிக்கணும், இங்கே நடக்கிறத எதுவும் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி அந்த மெண்டல்கிட்ட அந்த பைத்தியக்காரன்ட்ட வேலை வாங்கினாருங்க. இது ஷார்ட்டில் அவங்க கரெக்டாக செஞ்சாங்க, இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது யாரோ ஒரு கேரக்டருங்க உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது, அதனால தான் லேட் ஆகுது. இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார், உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சுஜி, ஆகாயம் தமிழர்களுக்கு நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையோட, நல்ல நடிகரோட, நல்ல விஷயங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய், மின்னும் தங்கமாய், நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.